Hi friends, welcome to Veranda Race. I am Prajit. We will see the railways previous questions and the series. Yes. So, in this series, we will see the race 6 level of practice. So, that's what basic class, basic circle, extreme circle, super batch, rip. In case interview irundhuchapna interview kana special coaching namu vandu kudukurom seringla. So inda 6th level of practice program vandu follow panni kidathetta 2500 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம ரேஸ்ல இருந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கி இருக்காங்க. சோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படினா நம்ம ரேஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. சோ எப்படி ஜாயின் பண்றது அப்படினு சொல்லி கேட்டிங்க அப்படினா நம்ம வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்திருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படினா நம்ம ஆல்பா டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி நம்ம ரேஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ ரேஸ்ல ஜாயின் பண்ணுங்க, அரசு அதிகாரியா ஆவுங்க. சரிங்களா? எஸ். சோ இன்னைக்கான சீரிஸ் குள்ள போய்லாம். ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. How many atoms are present in one molecule of ozone அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ். ஓசோன்ங்கற அந்த மாலிகுல்ல, சரிங்களா? ஓசோன்ங்கற அந்த மாலிகுல்ல மொத்தம் எத்தனை ஆட்டம் வந்து இருக்கு அப்படினு சொல்லி வந்து கேக்குறாங்க. சோ ஓசோன் அப்படிங்கிறதுக்கான மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இந்த क्वेश्चन வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? எஸ். சோ ஓசோன்ங்கறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா O3 ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இட் இஸ் a molecule of oxygen. ஓகேங்களா? ஓசோன்ங்கறது O3 ன்னு சொல்லுவோம். சோ O3 ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஆட்டம் இருக்கு, எத்தனை ஆக்ஸிஜன் வந்து ஆட்டம் இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா the answer is 3. சரிங்களா? the answer is 3. சரிங்களா? 2 கிடையாது, 1 கிடையாது, 4 ம் கிடையாது. சரியா? the answer is 3. சரிங்களா? ஓசோன்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 atoms of oxygen வந்து இருக்கும். ஓகேவா? எஸ். சோ ஓசோன்ங்கறது பாத்தீங்க அப்படினா the preventive layer of our earth ன்னு சொல்றாங்க. சரிங்களா? சன்ல வரக்கூடிய harmful ultraviolet radiation என்ன பண்ணும், இது வந்து prevent பண்ணி நமக்கு என்ன பண்ணுது அப்படினா நம்மள வந்து நம்ம earth வந்து பாதுகாக்குது. சோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வேலையை வந்து பார்க்கிறது என்னது அப்படினா ஓசோன் லேயர் எங்க இருக்கு அப்படினா அட்மாஸ்பியர்ல வந்து இருக்கு. சரியா? எஸ். சோ அந்த ஓசோன் லேயரோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா O3. சோ அதுல வந்து எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க அப்படினா the answer is 3. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. டேஷ் reproduced by multiple fission அப்படினு சொல்றாங்க. சரிங்களா? பல பிளவு இனப்பெருக்கம் மூலம் எது வந்து இனப்பெருக்கம் வந்து பண்ணுது அப்படினு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ரைசோபஸ், பிளாஸ்மோடியம், பிளானேரியா, அப்புறம் ஈஸ்ட். சரிங்களா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம். சரிங்களா? எந்த மைக்ரோ ஆர்கானிசம் மல்டிபிள் ஃபிஷன் மூலமா வந்து ரீப்ரொடியூஸ் வந்து பண்ணுது அப்படினு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படினா பிளாஸ்மோடியம். சரிங்களா? பிளாஸ்மோடியம் தான் என்ன பண்ணும், மல்டிபிள் ஃபிஷன் மூலமா ரீப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அப்போ பாக்கி உள்ளதெல்லாம் எந்த மாதிரியான ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரைசோபஸ் வந்து ஸ்போர்ஸ், ரைசோபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ஸ் மூலமா ரீப்ரொடியூஸ் பண்ணும். பிளானேரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனரி ஃபிஷன், பிளானேரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனரி ஃபிஷன் மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஈஸ்ட் நமக்கு தெரியும். சரிங்களா? ஈஸ்ட் நமக்கு தெரியும். ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்டிங், முட்டை விடுதல். சரிங்களா? பட்டிங் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா ரீப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? எஸ். ஸோ நம்ம வந்து ஒரு क्वेश्चन கேட்குறாங்க அப்படின்னா அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் மட்டும் பார்க்காம என்ன பண்ணும், மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சரை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 4 क्वेश्चन பார்த்ததுக்கு சமம் ஆகிடும். சரியா? அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் மட்டும் பார்க்காம என்ன பண்ணுங்க, மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Name the Indian entrepreneur, co-founder and owner of India's low-cost airline SpiceJet. சரிங்களா? ரொம்ப லென்த்தியா எழுதிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க வேண்டாம். ஸோ SpiceJet உடைய ஓனர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா SpiceJet தான் என்னது, இந்தியாவில் வந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஏர்லைன்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா SpiceJet உடைய ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியணும். சரியா? எஸ். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அஜய் சிங், விஜய் மல்லையா, ரத்தன் டாட்டா, அப்புறம் கேப்டன் GR கோபிநாத் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ். So, this correct answer that is Ajay Singh. Seriya? So, Ajay Singh is SpiceJet co-founder. Yes. So, if you the airlines founder, Vijay Mallya, Kingfisher. Famous number, Vijay Mallya. Yes. So, Vijay Mallya is Kingfisher. So, Ratan Tata is airlines own panla, but now Air India, Indian Airlines air control irukka, Ratan Tata, Tata group of companies okay va? Yes, now government is Tata. Okay va? Yes, so aduthu Captain G.R. Gopinath. So, the pair pathone namakku endha param naabagam varum Surarai Potter da naabagam varum seringla. Yes, the Deccan Airlines vandu found pannadhu yaar appadina Captain G.R. Gopinath seriya. Yes, so inda question kana answer vandu pathinga appadina Ajay Singh SpiceJet ode co-founder okayla. Yes, next question pailama. Yes, who was the flag bearer of India in 2016 Rio Olympics seringla. So Rio Olympics enga nadandirukum appadina Rio de Janeiro, Brazil la vandu nadandirukum seringla 2016 alla vandu Indian contingent ku vandu yaar enna pannanga flag bearer pannanga appdinu solli da question vandu ketirukanga seringla yaar vandu India kodiya vandu pudichu anihothu ponaanga appdinu solli da vandu question vandu ketirukanga. So options paarenga Sakshi Malik, Abhinav Bindra, Saina Nehwal appuram PV Sindhu appdinu solli vandu kuduthirukanga seriya. So idukana correct answer yaar appdinu solli pathina Abhinav Bindra seringla. So Abhinav Bindra vandu pathina endha sport ode thorabudiyavaru nu solli pathina shooting. Yes. So Abhinav Bindra da enna pannirpaara appadina flag vandu thukittu poirpaara. So baaki longla endha field appdi solli pathina Sakshi Malik vandu pathinga appadina mallyuddham seringla. Yes, adukaprom Saina Nehwal vandu pathinga appadina badminton namakku theriyum adhe mari PV Sindhu yaaru badminton da seriya. Yes, so Abhinav Bindra da enna pannirpaara 2016 Olympic Rio Olympics vandu pathinga India's flag on the Yendi pair pare. Seriya? Yes. So next question pailama. Okay. Okay, paranga chemistry la oru mukkiyamaana question. So periodic classification of elements la vandu pathina questions repeat aayittu irukadha neenga paakalam. Seringla nammada series vandu continuous ah watch pannirundinga periodic classification of elements la enna pandranga kandipa questions vandu kelite irukanga. Okay va? So kandipa enna pannunga appadina and the topic vandu kandipa padikanum. Okay va? Padicha mattum enna panna mudiyum. Allendu kekapda questions la vandu proper ah vandu answer panna mudiyum. So eppadi eppala question kekranga abungiradhukaga enna panna porom na series vandu kondu poitu irukum okay va. Yes, parunga except helium seringla helium thavirthu ella noble gas liyum adoda outermost shell la evlo electron vandu irukum appdi solli vandu kekranga seringla. The outermost shell enna nu solvanga appadina valence shell appdi solvanga seriya. So when the valence shell vandu pathina evlo electrons vandu irukum appdi solli vandu kekranga. So options parunga 6, 10, 8, 4 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8 ஓகேவா. எஸ், ஸோ நோபல் கேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய வேலன்ஸ் ஆர்பிட்டில் அல்லது வேலன்ஸ் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால தான் என்னவா இருக்குது அதெல்லாம் மந்த வாய்க்குள்ளாக இருக்குது சரிங்களா. தே ஆர் நான் ரியாக்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ பர்ஃபெக்டாக ஃபில் ஆகிருக்கு சரிங்களா. வேலன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 எலக்ட்ரான் வந்து பர்ஃபெக்டாக ஃபில்லாக இருக்கிறதால அங்கே என்ன இல்லை எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேப்புமே இல்லை உங்கள் எலக்ட்ரான் வந்து உள்ளே வரத்துக்கு சரியா. ஸோ அதனால தான் என்ன இருக்குது நோபல் கேஸஸ் ஆர் ஹைலி நான் ரியாக்டிவ் இன் நேச்சர்னு சொல்கிறாங்க சரிங்களா. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த வாயுக்கள் மந்தமாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ ரியாக்டிவாக இருக்காது. ஏன் காரணம் அப்படின்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கும் பர்ஃபெக்டாக ஃபில்லாக இருக்கும் 8க்கு 8 வந்து என்ன இருக்கும் பர்ஃபெக்டாக ஃபில்லாக இருக்கிறதால என்ன ஆகுது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் இல்லை புது எலக்ட்ரான் வந்து உள்ளே வரத்துக்கு ஓகேவா. Yes. So next question பாருங்க. Indian athlete Neeraj Chopra created history by becoming the first Indian to get gold in World Athletic Championship. What was his sport? சரியா. So இந்த question கேட்கறதுக்கு முன்னாடி நீரஜ் சோப்ரா வேணா ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் இப்போ என்னது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் நீரஜ் சோப்ரா. ஏன் அப்படின்னா அத்லெட்டிக்ஸ் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு கோல்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. 2021 தான் என்னது Neeraj Chopra என்ன பண்ணிருக்காருன்னா நமக்கு வந்து கோல்ட் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. எஸ், சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி கேட்ட क्वेश्चन. சோ நான் என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து ஆன்சர் சொல்லிடலாம். சோ நீரஜ் சோப்ரானாவே நமக்கு என்னது? தட் இஸ் ஜாவலின் த்ரோ, ஈட்டி எறிதல். சரிங்களா? எஸ். சோ முந்தைய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படினா என்ன பண்ணாங்க, ஈட்டி எறிவாங்கல, அது பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்போர்ட் வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. எஸ், அந்த ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா என்ன பண்ணிருக்காரு, World Athletic Championship கோல்டு அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2021 ஒலிம்பிக்ஸ்லையும் என்னது இந்தியாவுக்கு அவர் வந்து கோல்டு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. சரியா? எஸ். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபிசிக்ஸில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின், த டெண்டன்சி ஆஃப் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ஜெக்ட் டு ஸ்டே அட் ரெஸ்ட் ஆர் டு கீப் மூவிங் வித் த சேம் வெலாசிட்டி இஸ் கால்ட் அஸ். சரிங்களா? ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மொமெண்டம் உந்தமா, ஃபோர்ஸ் விசையா, எனர்ஜி ஆற்றலா, அப்புறம் இனர்ஷியா நிலைமமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்டாக ஆன்சர் இனர்ஷியா. சரிங்களா? ஸோ இனர்ஷியா தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? எஸ். ஸோ அந்த இனர்ஷியா வந்து பிரேக் பண்ணி என்ன பண்ணுறோம், அதை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம எதுக்கு தேவைப்படுது, ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. அதனால தான் வந்து நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இனர்ஷியாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இனர்ஷியா டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, அன்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? மோஷனுக்கு உட்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? எஸ். ஸோ அப்போ மொமெண்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. சரிங்களா? நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஸோ மொமெண்டம், ஸோ நியூட்டனோட செகண்ட் லாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லா ஆஃப் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. சரியா? எஸ். ஸோ அடுத்து ஃபோர்ஸ் பாருங்கள். ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். சரிங்களா? எஸ், தட் இஸ் நியூட்டன். ஸோ எனர்ஜிக்கான யூனிட் என்னதுப்பா, தட் இஸ் ஜூல். ஓகேவா? எஸ். ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் என்ன யூனிட்டுங்கிறத நீங்கள் என்ன பண்ணும், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? அது தெரிஞ்சு வச்சுருக்க மட்டும் இல்லாமல் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸஸ் யூஸ் டு ப்ரிவெண்ட் ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் கெட்டிங் ஆக்சிடைஸ்டு. சரிங்களா? ஸோ ஃபுட் மெட்டீரியல்ஸ்னால் என்ன ஆகுது, ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக எந்த கேஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஷின். சரியா? ஸோ ஃபுட் மெட்டீரியலாக வந்து என்ன ஆகும், ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அழுகி போக ஆரம்பிக்கும். சரிங்களா? ரோட்டன் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த கேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், குளோரின், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன். ஓகேவா? ஸோ நம்மளுடைய பேக்கெட் ஃபுட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், லேஸ், சீட்டாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், காற்று ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த அதில் இருக்கக்கூடிய காற்று என்ன காற்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். சரியா? ஸோ அந்த நைட்ரஜன் இருக்கிறதால தான் என்ன ஆகுதுல அப்படின்னா அந்த பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்குது. இன்கேஸ் நைட்ரஜன் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும், நமுத்து போயிருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன். சரியா? எஸ். ஸோ அப்போது குளோரின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் அஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட். சரிங்களா? கிருமி நாசினியாக என்ன பண்ணுறாங்க, குளோரினை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? எஸ். அடுத்து ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, இட் இஸ் த ஃபியூல் ஆஃப் த ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், அதிகமாக நம்ம ஹைட்ரஜன் நோக்கி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நமக்கு தெரியும், த கேஸ் விச் சப்போர்ட் த பர்னிங் ப்ராசஸ். சரிங்களா? எரிகிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேஸ் தான் என்னது, ஆக்சிஜன். ஓகேவா? எஸ். ஸோ ஃபுட் மெட்டீரியல் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு எந்த கேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் நைட்ரஜன். சரிங்களா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, when a compressed slinky is released it converts the potential energy into. சரிங்களா? ஸோ ஸ்லிங்கினா பாருங்கள், இதுதான் ஸ்லிங்கி. ஓகேங்களா? ஸோ ஸ்லிங்கினா என்னன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. சரியா? எஸ். ஸோ ஸ்லிங்கினா பாருங்கள், இதுதான் ஸ்லிங்கி. ஓகேவா. ஸோ ஸ்லிங்கியை வந்து என்ன பண்ணுறாங்க, when a compressed slinky is released, இந்த ஸ்லிங்கியை கம்ப்ரெஸ்ட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி சரிங்களா, நிலைமை ஆற்றல் வந்து எந்த ஆற்றலாக மாறுது அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், மெக்கானிக்கல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, அப்புறம் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி. நிலைமை ஆற்றல் வந்து இயக்க ஆற்றலாக வந்து மாறும் சரிங்களா. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜியாக வந்து மாறும் சரியா. எஸ். ஸோ அப்போ மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்மேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. இது ரெண்டையும் சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க சரியா. எஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எஸ் பாருங்க, இன் விச் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆர் பட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த நாட்சஸ் அலாங் த லீஃப் மார்ஜின் சரியா. ஸோ இலைகளுடைய அந்த ஓரங்கள் இருக்குல்ல, அந்த ஓரங்களை வந்து எந்த தாவரம் வந்து முட்டு விடக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. எஸ். ஆப்ஷன்ஸ் பாருங்க, பனானா, ப்ரியோஃபைட்டா, ப்ரியோஃபைலம், ரோஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் ஒன் அவுட் அந்த முறையில் தான் என்ன பண்ண போகிறோம்னா அப்ரோச் பண்ண போகிறோம் சரியா. எஸ். நமக்கு தெரியும் பனானாவில் வந்து அந்த மாதிரி நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது சரிங்களா. வாழைத்தாறு வந்து கண்டிப்பாக இதுலேருந்து தான் வரும், சென்ட்ரலேருந்து தான் வரும் சரிங்களா, கண்டிப்பாக அதில் கிடையாது. அடுத்து ப்ரியோஃபைட்டான்னு சொல்கிறாங்கப்பா, ப்ரியோஃபைட்டா. ப்ரியோஃபைட்டாங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சப்டிவிஷன் ஆஃப் பிளான்ட் கிங்டம் சரிங்களா. நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம் த ஆம்பிபியன் ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு சொல்லி எதை சொல்லுவாங்க, ப்ரியோஃபைட்டா வந்து சொல்லுவாங்க சரியா. ஸோ அதனால் கண்டிப்பாக இது கிடையாது, இது பிளான்ட்டே கிடையாது சரிங்களா. இட்ஸ் அ சப்டிவிஷன் ஓகேவா. அந்த ஒரு சர்டின் குரூப் ஆஃப் பிளான்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரியோஃபைட்டான்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஆம்பிபியஸ் பிளான்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரியோஃபைட்டான்னு சொல்லுவாங்க ஓகேவா. எஸ். ஸோ அடுத்து ரோஸ். ரோஸ் பாருங்கள், ரோஸ்லையுமே என்ன ஆகாது, முட்டு வந்து இலைகளுக்குடைய விளிம்பில் வந்து வராது சரியா. ஸோ அப்போ ஆன்சர் கண்டிப்பாக எதுவாக தான் இருக்கும் அப்படின்னா ப்ரியோஃபைலம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ண வந்து கற்றுக்கணும் சரிங்களா. ஆன்சர் தெரிஞ்சால் டேரக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க, அப்படி ஆன்சர் தெரியல அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும், நம்ம இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட் முறையில் தான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஆன்சர் வந்து பண்ணி ஆகணும் சரிங்களா. எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ கெமிஸ்ட்ரிலேருந்து வருது சரிங்களா. த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ப்ரோபேன் சரிங்களா, ப்ரோபேனுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், C3H8, C2H6, CH4, அப்புறம் C4H10 சரிங்களா. நமக்கு வந்து என்னது ஜென்ரலாக சின்ன வயசுல என்ன பண்ணியிருப்போம், சொல்லி சொல்லி பார்த்துருப்போம் சரிங்களா. மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ மீத்தேனுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கும் சரிங்களா. ஈத்தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கார்பன் ஆட்டம் இருக்கும் சரியா. எஸ். மீத்தேன், ஈத்தேன், அடுத்து ப்ரோபேன். ப்ரோபேனா அது மொத்தம் 3 கார்பன் ஆட்டம் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பியூட்டேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C3H8 சரிங்களா. ஸோ ப்ரோபேனுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா C3H8 ஓகேங்களா. எஸ். ஸோ அடுத்து பாருங்கள், which of the following is present in the center of a flower அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. ஒரு பூ இருக்குது சரிங்களா, பூவில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பார்ட்டுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கார்பல், ஸ்டேமன், பெட்டல்ஸ், அப்புறம் செப்பல்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ நமக்கு என்ன தெரியணும், பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் வந்து கண்டிப்பாக தெரியணும். ஏன் அப்படின்னா ஃப்ளவர் இஸ் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் பிளான்ட் சரிங்களா. தாவரத்துடைய இனப்பெருக்க உறுப்புன்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம், நம்ம வந்து பூக்களை தான் வந்து சொல்லுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், நம்ம வந்து பூக்கள் பார்த்தீங்கன்னா அனாட்டமி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் சரியா. அப்படி தெரிஞ்சுதான் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து பண்ண முடியும் ஓகேவா. எஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கார்பல் ஓகேங்களா. எஸ். ஸோ இந்த டயக்ராமில் வந்து பாருங்கள் ஓகேவா, இதோ இந்த சென்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்பல்னு சொல்கிறாங்க ஓகேவா. செப்பல்ஸுங்கிறது இங்கே வந்துருக்கு பாருங்கள், இது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செப்பல்ஸ்ன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ பெட்டல்ஸ் நமக்கு தெரியும் சரிங்களா, இதழ்கள் வந்து என்னது பெட்டல்ஸ்ன்னு தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேமனுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது, இந்த ஒரு இது இருக்குல்ல, இந்த போலன் டியூப் அலாங் வித் த போலன் கிரெயின், அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேமன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்ச மாதிரி தான் பண்ண முடியும், இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம் நிறைய क्वेश्चंस வந்து அடுத்த சீரிஸ் வந்து பார்க்கலாம் சோ நம்ம வீடியோ என்ன பண்ணுங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க சரிங்களா thank you for watching